புது பானையில எப்பவுமே பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் செய்வோம். நம்ம இன்னைக்கு அதுவே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பொங்கல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பானையில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு கப் அரிசி கழுவி எடுத்திருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை கலந்து விட்டுடலாம். ஒரு கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, 1 கப் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பால் வேண்டாம்னா தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பேனில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொதிக்க வைக்கணும். இப்போ இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு. இந்த மாதிரி வேகணும். நம்ம வெல்லம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பானையை ஸ்டவ் மேலேருந்து இறக்கிட்டோம். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், அந்த பபுள்ஸ் இன்னும் இருக்குது. பானையில் செஞ்சோன்னா டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், சூடும் ரொம்ப நேரம் இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.